இன்னைக்கு நம்ம 5th மேத்தமேட்டிக்ஸ் பார்க்க போறோம். அதுல கம்பரிசன் ஆஃப் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. கம்பரிசன் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நம்பர் வந்து கம்பேர் பண்றது எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு கம்பேர் பண்ணி அதுக்குள்ள சிம்பிளை யூஸ் பண்ணி போடுறது. வி யூஸ் சிம்பிள். இது வந்து கிரேட்டர் தென். அதுக்கு அடுத்து கொடுத்திருக்க சிம்பிள் வந்து ஸ்மாலர் தென் and equal to compare any two numbers. போர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படினா எது பெரிய நம்பரோ அந்த பக்கம் பார்த்து தான் அந்த அம்பு அந்த குறி வந்து இருக்கணும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீ பாருங்க இந்த நம்பர் என்னது 8. இங்க இந்த முதல்ல கொடுத்துருக்காங்கல்ல அதோட வாயை வந்து குறியா போட்டுருக்காங்க பாருங்களே. இங்க வந்து 3 கொடுத்துருக்காங்களா இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் 8 ஆ 3 ஆ 8 தான பெரிய நம்பர் அப்போ இந்த ஓபன் பிளேஸ் வந்து பெரிய நம்பர் குறிய பார்த்து தான் இருக்கணும் அதுக்கு தான் இத இப்படி போட்டுருக்காங்க இது வந்து கிரேட்டர் தென் இது வந்து ஸ்மாலர் தென் இது வந்து ஈக்குவல் ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க which is smaller 20,344 or 3,241 கொடுத்திருக்காங்க இப்போ வந்து நம்பர் which more number of digit is a larger number அடுத்து நம்பர் with less number of digit is a smaller number அதாவது என்ன சொல்றாங்க அப்படினா digit அத digitலயே வந்து மோர் நம்பர் டிஜிட்ஸ் வந்து இருக்கிறது வந்து லார்ஜ் நம்பரும் லெஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கிறது வந்து ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து டிஜிட்ஸ் எத்தனை டிஜிட்ஸ் இது வந்து எத்தனை பாருங்களேன் இது வந்து 1, 2, 3, 4 டிஜிட் நம்பர் இது 4 நம்பர் கொடுத்துருந்ததுனால 4 டிஜிட் நம்பர் இந்த நம்பர் கவுண்ட் பண்ணுவோம் 1, 2, 3, 4, 5 இது வந்து 5 கொடுத்துருக்கு 5 டிஜிட் நம்பர் அப்போ இது இப்போ வந்து டிஜிட்லேயே வந்து இது 5 இது வந்து 4 கொடுத்துருக்கா 5 பெருசா 4 பெருசா 5 தானே பெருசு அப்போ 5 டிஜிட் நம்பர் தான் பெரிய நம்பர் அதனால இந்த சிம்பிள் இருக்குல்ல இந்த ஓப்பன் பிளேஸ் வந்து பெரிய நம்பர் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கணும் அதனால இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஓகேவா விச் இஸ் கிரேட்டர் இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும் 73,652 ஆர் 56,372 கொடுத்துருக்கா ஹியர் போத் நம்பர்ஸ் ஹாவ் 5 டிஜிட் இது வந்து 1, 2, 3, 4, 5 இது வந்து 5 டிஜிட் நம்பர் இது 1, 2, 3, 4, 5 இதுவும் 5 டிஜிட் நம்பர் அதனால ரெண்டுமே 5 டிஜிட் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அது அதனால என்ன பண்ணணும் அடுத்து ஸோ த ஹையஸ்ட் டிஜிட் இஸ் டு பி கம்பேர்டு டு ஃபைண்ட் த கிரேட்டர் நம்பர் இப்போ வந்து இந்த டிஜிட் ஹையஸ்ட் டிஜிட் எதுவோ அதுதான் கம்பேர் பண்ணி அதான் பெரிய நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா இப்போ வந்து இது ஒன்ஸு இது டென்ஸ் இது ஹண்ட்ரட்ஸு இது 1000 இது 10,000 அந்த மாதிரி ஆர்டரில் தான் இதை கவுண்ட் பண்ணணும் இப்போ வந்து இது இது வந்து இதுவும் அதேமாதிரியே ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட் 1000 இது 10,000 கொடுத்துருக்கா இப்போ வந்து 10,000 ரெண்டுமே 5 டிஜிட்டு ரெண்டுமே 10,000ல முடியுது இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து 5 கொடுத்துருக்கு இங்கே வந்து 7 கொடுத்துருக்கு ரெண்டு எது பெருசு 7 தானே பெருசு அப்போ இந்த நம்பர் தான் பெரிய நம்பர் ஸோ என்ன பண்ணுறாங்க ஹியர் 7, 10,000 இஸ் கிரேட்டர் தேன் 5, 10,000 இது வந்து 7, 10,000 இது வந்து 5, 10,000ஆ அப்போ வந்து 7, 10,000 தான் பெருசு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அதனால இந்த சிம்பிள் வந்து இந்த நம்பரை பார்த்து ஓப்பன் வந்து இருக்கணும் ஓகேவா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒருவேளை ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ரெண்டுமே சமமாக ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இங்கே பார்ப்போம் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கான் இந்த இடத்துல பாருங்களேன் 1, 2, 3, 4 ஃபைவ் டிஜிட் நம்பரு 1, 2, 3, 4 இதுவும் 5 டிஜிட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது சேமாக இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அடுத்த பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் இருக்குல்ல அந்த பிளேஸில் உள்ள நம்பரை பார்க்கணும் இங்கே வந்து 4 இருக்குது இங்கே வந்து 3 இருக்குது 4 பெருசாக 3 பெருசாக 4 தானே பெருசு அப்போ இந்த நம்பர் தான் பெரிய நம்பர் அப்போது அதை தான் பெரிய நம்பர்னு குறிச்சிட்டு இங்கே ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்க சிம்பிள் வந்து எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பெரிய நம்பரை வந்து பார்த்து தான் இந்த ஆரோ வந்து இருக்கணும் ஓகேவா இங்கே வந்து
smaller than அந்த சிம்பிள் இருக்குல்ல அதை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மாலர் தென் இல்லாட்டி கிரேட்டர் தென் சிம்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன பண்ணணும் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த சைடு தான் பார்த்து இந்த ஓப்பன் வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் இந்த சைடு பெரிய நம்பர் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா 34 எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னு பார்ப்போம் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது இங்கே 4 இருக்குது இங்கேயும் 4 இருக்குது ஸோ ரெண்டு நம்பருமே ஈஸியாக ரெண்டு நம்பர் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்குது அடுத்து என்ன பண்ணணும் அப்போ ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் தேர்ட் நம்பருக்கு மூவ் பண்ணணும் தேர்ட் நம்பர் எது பெருசு இங்கே 6 இருக்குது இங்கே வந்து 8 இருக்குது இப்போ அது ரெண்டுத்தில் எது பெருசு 8 தானே பெருசு அப்போது இந்த நம்பர் தான் பெரிய நம்பர் அதனால தான் இந்த ஓப்பன் பிளேஸ் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் 7 இருக்குது இங்கேயும் 7 இங்கே 5 இங்கேயும் 5 தேர்டு நம்பர் பாருங்கள் தேர்ட் நம்பர் இங்கே 4 இங்கேயும் 4 தேர்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்குது ஸோ ஃபோர்த்து நம்பருக்கு நம்ம மூவ் பண்ணணும் இங்கே வந்து 3 இருக்குது இங்கே 1 இருக்குது 3 பெருசாக 1 பெருசாக 3 தானே பெருசு அதனால இந்த ஓப்பன் பிளேஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்களேன் இது 4 இங்கேயும் 4 இங்கே 5 இங்கேயும் 5 இங்கே 3 இங்கேயும் 3 அடுத்து இங்கே 2 இங்கேயும் 2 கடைசி நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இங்கே 7 இங்கே 1 இப்போ 7 பெருசாக 1 பெருசாக 7 தானே பெருசு அப்போது அந்த சைடு பார்க்குற மாதிரி இந்த சிம்பிள் போடணும் ஓகேவா கீழே வந்து இங்கே கொடுத்துருக்குல கம்பேர் த பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கிவன் பிலோ யூஸிங் கிரேட் இது வந்து ஸ்மாலர் தேன் கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்குவல் இந்த சைன்ஸ்லாம் யூஸ் சைன்லாம் யூஸ் பண்ணி நம்ம போடணும் இது வந்து சைன் சிம்பிள் பேர் வந்து சைனுன்னு நம்ம சொல்கிறோம் அது யூஸ் பண்ணி போடணும் இந்த நம்பரில் எது பெருசோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணுமோ அந்த சிம்பிளை பார்த்து இது ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரைட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர்ஸ் யூஸிங் த கிவன் டிஜிட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அதாவது இங்கே கொடுத்துருக்க நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர் இது கிரேட்டஸ்ட் நம்பர்னு பார்த்து நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதில் 1 2 3 4 5 ஃபைவ் டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் சின்ன நம்பர்லேருந்து போவோம் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் இதில் உள்ளதுலேயே 1 தான் அதை எடுத்து எழுதிட்டு அடுத்தது மீதி இருக்கிறதுல எது சின்ன நம்பரோ அதை எழுதணும் 2 வந்து அடுத்து எழுதின நம்பர் மீதி இருக்கிற 3 நம்பரில் 3 தான் சின்ன நம்பர் 3 போட்டோம் அதுக்கடுத்து 2 நம்பரில் 4 வந்து சின்ன நம்பர் அதை போட்டு கடைசியாக இருக்கிறது 5 இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து எழுதணும் உள்ளதில் எது பெரிய நம்பர் 5 தானே பெருசு அதை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கணும் மிச்சம் இருக்கிற 4 நம்பர் இருக்குல்ல அதில் எது பெருசு 4 4ங்கிறத இங்கே எடுத்து ரெண்டாவதாக போட்டுக்கிட்டு மிச்சம் 3 நம்பர் தான் இருக்குது அந்த 3 நம்பரில் 3 தானே பெருசு அதனால் இங்கே 3 போட்டிருக்காங்களா அடுத்து மிச்சம் 2 நம்பர் இருக்குமா அதில் வந்து 2 தான் வந்து பெரிய நம்பர் அதனால் 2 போட்டு கடைசியாக இருக்கிற 1 வந்து இங்கே போட்டுட்டு இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் அதேமாதிரியே செகண்ட் சம் பாருங்களேன் இங்கே வந்து 7 6 9 4 8 ஃபைவ் டிஜிட் நம்பரு கொடுத்துருக்காங்களா இதில் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கிரேட்டஸ்ட் நம்பரையும் நம்ம எழுதணும் ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்கள் இப்போ வந்து இதில் எது உள்ளதில் எது சின்ன நம்பரு 4 தான் சின்ன நம்பர் அது ஃபஸ்ட்டும் மீ அடுத்து சின்ன நம்பர் இது 6 அதனால் அதை போட்டுட்டு அதுக்கு அடுத்த சின்ன நம்பரு 7 அதை போட்டுட்டு அடுத்து சின்ன நம்பர் 8 9 தான் பெரிய நம்பர்னால கடைசியாக அதை போட்டிருக்காங்க இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பரை அது அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டிதான் 9 8 7 6 4 இப்படி ரிவர்ஸில் வர்றது தான் கிரேட்டஸ்ட் நம்பர் சரியா புரிஞ்சிடுச்சா இங்கே கீழே வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா அது வந்து கிரேட்டஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதுங்க செகண்ட் குவஸ்டின் என்ன கொடுத்துருக்கு ரைட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் த ஃப்ரூட் அண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் இன் த ஃப்ளவர் அது என்ன சொல்கிறாங்க அதாவது இங்கே கொடுத்துருக்குறதில் ஸ்மாலஸ்ட் நம்பரை எதில் எழுதணும் ஃப்ரூட்டில் எழுதணும் ஓகேமா ஃப்ரூட்டில் வந்து எழுதணும் அதே கிரேட்டஸ்ட் நம்பரை எது எழுதணும் ஃப்ளவரில் எழுத சொல்கிறாங்க இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃப்ரூட்டில் எழுதுவோமா இது மூணுத்தில் எது சின்ன நம்பரு இது வந்து 45,678 இது 145 இது 7,829 இதுதான் சின்ன நம்பர் டிஜிட்டை கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 டிஜிட் இருக்குது இது வந்து 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது இது வந்து 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்குது
ஸோ த்ரீ டிஜிட் தான் கம்மியான நம்பர். அப்போ அதை தான் இந்த இதில் நம்ம எழுதணும், 1, 4, 5. ஓகேவா? அடுத்து கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து நம்ம ஃப்ளவரில் எழுத போகிறோம். இப்போ வந்து டிஜிட்ஸ் வந்து எது அதிகமாக இருக்குது? இதுக்கு வந்து 4 டிஜிட், இது வந்து 3 டிஜிட், இது வந்து 5 டிஜிட். அப்போ இதுதான் பெரிய நம்பர். அப்போ அது தான் நம்ம ஃப்ளவரில் எழுதணும், 4, 5, 6, 7, 8. ஓகேவா? இந்த நம்பரை எழுதியாச்சா? அடுத்து இந்த இதில் இதுலேயும் அதேமாதிரி தான், உள்ளதுலேயே சின்ன நம்பர் வந்து இதில் நம்ம எழுதணும். ஓகேவா? இது வந்து 1, 2, 3, இது வந்து 3 டிஜிட்டு, 1, 2, 3, 4, 5, இது வந்து 5 டிஜிட் நம்பரு. அதுக்கு அடுத்து இருக்கிறது 1, 2, 3, 4 டிஜிட் நம்பரு. இது வந்து 1, 2, 2 தான் இருக்குது, 2 டிஜிட் நம்பரு. ஸோ 2 டிஜிட் நம்பர் தான் உள்ளதுலேயே சின்னது, அதை வந்து 23ங்கிறத இதில் எழுதிட்டு பெரிய நம்பரோ அது வந்து இது எழுதணும். இது தான் 5 டிஜிட் நம்பர், இது தான் பெருசு, அதை வந்து எழுதணும். 88,738 இந்த நம்பரை ஃப்ளவரில் எழுதிட்டேன். சரியா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், அசெண்டிங் ஆர்டர். இப்போது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னங்கிறத இங்கே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்களா, அதை பார்ப்போம். அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் அரேஞ்சிங் த நம்பர்ஸ் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் டு த கிரேட்டஸ்ட்டு. அதாவது அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, ஸ்மாலஸ்ட் டு த கிரேட்டஸ்ட், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகிறது தான் அசெண்டிங் ஆர்டர். இப்போ வந்து நம்ம படிக்கட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் இந்த மீன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ படிக்கட்டு மாடிப்படி நம்ம ஏறுறோம். இப்போ வந்து கீழேருந்து தானே மேலே ஏறுவோம், 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணிவிட்டு கீழேந்து மேலே போகிறோம்ல, அதுதான் அசெண்டிங் ஆர்டர். அதாவது சின்ன நம்பர்லேருந்தே பெரிய நம்பருக்கு போகிறது அசெண்டிங் ஆர்டர். அதாவது ரிவர்ஸில் வருது, மேலேருந்து கீழே இறங்குறோமா அது வந்து டிசெண்டிங் ஆர்டர். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு கீழே போகிறது தான் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் என்னது, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது. டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வர்றது தான் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேப்பா? அதை வந்து கொடுத்துருக்க நம்பரை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பாருங்கள், அரேஞ்ச் த கிவன் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லி சொல்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டர் என்ன சொன்னோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது, அதாவது படிக்கட்டில் கீழேருந்து மேலே போகிறது. இப்போ வந்து இது கொடுத்துருக்கிறது உள்ளதுலேயே எது சின்ன நம்பர், டிஜிட் இருக்குல்ல அதை வச்சு கவுண்ட் பண்ணுவோம். உள்ளதுலேயே கம்மியான டிஜிட்ஸ் இருக்கிறது வந்து இது தான், இது வந்து 2 டிஜிட்ஸ் நம்பர், அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கடுத்தது மீதி கொடுத்துருக்க நம்பரில் எது டிஜிட் வந்து கம்மின்னு பார்க்கணும். 1, 2, 3 இது வந்து 3 டிஜிட்டு, 1, 2, 3 இதுவும் 3 டிஜிட்டு, இது வந்து 5 டிஜிட்டு, இது வந்து 4 டிஜிட்டு, 2 3 டிஜிட் நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பர் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதையும் கம்பேர் பண்ணிப்போமா, இதுலேயும் ஃபஸ்ட் நம்பர், இதில் ஃபஸ்ட் நம்பர், இது ரெண்டுத்துல எது பெருசு, 9 வந்து பெருசு, 4 வந்து சின்ன நம்பர். அப்போது இதுதான் நம்ம செகண்டாக எழுத போகிறோம். ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகுது, அதனால் 413 இருக்குல்ல அதை தான் எழுதணும். அதுக்கடுத்தது இந்த நம்பர் தான் 3 டிஜிட் இருக்கா, 986. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தில் கம்மியாக டிஜிட்ஸ் வந்து எது இருக்குது, இது தான் 4 டிஜிட்டு, இது வந்து 5 டிஜிட்டு. 4 டிஜிட் உள்ளதை எழுதிட்டு கடைசியாக தான் 5 டிஜிட்ஸ் உள்ளதை எழுத போகிறோம். இது என்ன கண்டுபிடிச்சோம், இது வரையும் அசெண்டிங் ஆர்டர்னா என்னங்கிற நம்பர் தான், அசெண்டிங் ஆர்டர் என்னங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து டிசெண்டிங் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் அரேஞ்சிங் த நம்பர்ஸ் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் டு தி ஸ்மாலஸ்ட். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிறது தான் டிசெண்டிங் ஆர்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அரேஞ்ச் த கிவன் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதில் என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து இது 3 டிஜிட், இது எத்தனை டிஜிட்டு, அடுத்து கொடுத்துருக்கு 4 டிஜிட், அதுக்கடுத்து 5 டிஜிட், இது வந்து 2 டிஜிட்டு, அடுத்து 4 டிஜிட். இப்போது உள்ளதில் எது பெருசோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும், ஏன்னா இது டிசெண்டிங் ஆர்டர், பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பருக்கு நம்ம போகிறோம். இது வந்து 5 டிஜிட் நம்பராக அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதுக்கடுத்து 4 டிஜிட் நம்பர் எழுத போகிறோம். இந்த 2 நம்பர் இருக்குது 4 டிஜிட்ஸ் நம்பர், அதில் எது பெருசுனதுன்னு கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். இந்த 4 டிஜிட் நம்பரில் 4 இங்கே ஃபஸ்ட்டு நம்பராக இருக்குது, இங்கே வந்து 9 வந்து ஃபஸ்ட் நம்பர் இருக்குது, இதுலேருந்து எது பெருசு, 9 தான் பெருசு. ஸோ 9ங்கிற நம்பரை தான் நம்ம செகண்டாக எழுத போகிறோம், 9,940 அதை வந்து செகண்டாக எழுதிட்டு, அடுத்து 4,090 அதை வந்து தேர்டாக நம்பராக எழுதிட்டு, அதுக்கடுத்தது 3 டிஜிட் நம்பர் இருக்குது, 195 அதை எழுதிட்டு லாஸ்ட்டாக தான் 2 டிஜிட் நம்பராக எழுத போகிறோம், 95. இப்போ புரிஞ்சிடுச்சா அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, சின்ன நம்பர்லேருந்து
பெரிய நம்பர் smallest to greatest ஓகேவா அடுத்து டிசெண்டிங் ஆன என்னது greatest to smallest அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போறது புரிஞ்சிடுச்சீங்களா அப்போ இங்கே சம் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அதை நீங்க அரேஞ்ச் பண்ணி போடுங்க ஓகேவா அசனிங்கையும் டிசனிங்கையும் சேர்த்தே எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அசனிங் ஆர்டரை கண்டுபிடிச்சி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அதிலே டிசனிங் ஆர்டர் இப்போ வந்து ஒன்றும் இல்லை அசனிங் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே டிசனிங் ஆர்டர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா இப்போ இந்த கொடுத்துருக்குல அசனிங் ஆர்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இங்கே எக்ஸாம்பிளில் இதுக்கு நான் டிசனிங் ஆர்டரை வந்து எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன் இங்கே வந்து அசெண்டிங் ஆர்டர் இருக்கா அதை நான் டிசைனிங் ஆர்டருக்கு எப்படி மாத்துறேன்னு பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்க நம்பர் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரையும் போயிருக்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர்னாலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிறது அப்போ இதான பெரிய நம்பரு அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டிதான் 38,490 அடுத்து 8,490 அடுத்து எத்தனை வரும் 986 அடுத்து 413 அடுத்து என்ன வரும் 43 சரியா இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுது அசெண்டிங் ஆர்டரோட ரிவர்ஸில் எழுதுனா டிசைனிங் ஆர்டர் நமக்கு கிடச்சிருது அதேமாரி தான் இங்கேயும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு டிசைனிங் ஆர்டரில் கொடுத்துருக்கா இது நம்ம அசெண்டிங் ஆர்டருக்கு மாற்றுவோமா அசெண்டிங் ஆர்டர் எப்படி மாற்றுறது அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இது வந்து டிசைனிங் ஆர்டரா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் போகுதா அசனிங் ஆர்டர் வந்து சின்ன நம்பர் வந்து பெரிய பெரிய நம்பருக்கு போகுமா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா அசனிங் ஆர்டர் நமக்கு கிடச்சிரும் 95,195 இப்போ வந்து 4,090 9,040 அடுத்து என்ன வரும் 81,343 ஓகேவா இப்போது இந்த ரிவர்ஸ் வந்து அசனிங் ஆர்டர் நமக்கு கிடச்சிருச்சு அதேமாரி தான் பின்னாடி கொடுத்துருக்குற சம்மு இருக்குல்ல அந்த சம்மையும் அசனிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை அப்படியே டிசைனிங் ஆர்டருக்கு மாற்றி எழுதுங்க ஓகேவா